அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் இயல் நான்கு வடிவியல் பாடப்பகுதியில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இரண்டு கணக்கிற்கான விடைவிளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு கோணமானியை பயன்படுத்தி கோணம் தொண்ணூறு டிகிரியை வரைதல் இதுதான் கோணமானி இதற்கு இன்னொரு பெயரும் இருக்குது பாகைமானி அப்படின்னு சொல்லலாம் கோணங்கள் சிறப்பு கோணங்கள் பற்றி நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் கோணம் பற்றி தெரியணும்னா முதல்ல கதிர்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும் கதிர்கள் அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி இருக்கும் முடிவுறும் புள்ளி இருக்காது அதாவது ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கும் ஏரோமார்க் போட்டால் இது போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு பேர் தான் கதிர் அடுத்தது கோணம்னா என்னென்னு பார்க்கலாம் ஒரு புள்ளியிலிருந்து புறப்படும் இரு கதிர்களுக்கு இடைப்பட்ட பகுதியை அளக்க கோணம் பயன்படுகிறது பாருங்கள் ஒரு புள்ளியிலிருந்து புறப்படுகின்ற இரண்டு கதிர்கள் இதுக்கு இடைப்பட்ட பகுதியை அளக்கிறதுக்கு தான் நம்ம பாகை மானியை பயன்படுத்துகிறோம் கோண அளவுக்கு மேலே சின்னதாக ஒரு வட்டம் இருக்கும் இதை நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் தொண்ணூறு டிகிரி அடுத்தது பாகை மானியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாகை மாநில அடிப்பக்கம் ஒரு கோடு இருக்கும் இது அடிப்பக்க கோடு அப்படின்னு சொல்லுவோம் சென்ட்ரில் ஒரு புள்ளி இருக்கும் இதுக்கு பேர் நடுப்புள்ளி பாருங்கள் அளவுகள் உட்புறமாகவும் இருக்கும் வெளிப்புறமாகவும் இருக்கும் உட்புறமாக இருக்கிறத உள் அளவு அப்படின்னும் வெளிப்புறமாக இருக்கிறத வெளி அளவுன்னு சொல்லுவோம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி நூற்றி எண்பது வரைக்கும் முடியும் வெளி அளவும் இருந்து ஸ்டார்ட் ஆகி நூற்றி எண்பதில் முடியும் அடுத்தது கோணம் தொண்ணூறு டிகிரி நம்ம வரைஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல அடிப்பக்க கதிர் வரையணும் அடிப்பக்க கதிர் வரைஞ்சிட்டோம் இதுக்கு ஆரம்ப புள்ளி இருக்கும் முடிவரும் புள்ளி இருக்காது இந்த ஆரம்ப புள்ளிக்கு பெயர் பி அப்படின்னும் கதிர்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியை குறித்து அதுக்கு கியூ அப்படின்னு பெயர் கொடுத்துடலாம் இப்போ கதிர் பிக்யூவை நம்ம வரைஞ்சிருக்கோம் ஒரே புள்ளியிலிருந்து புறப்படும் இரண்டு கதிர்கள்னு சொல்லியிருக்கோம் ஸோ பி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மற்றொரு கதிரை வரையணும் இப்போ தான் நம்ம பாகைமானியை பயன்படுத்த போகிறோம் பாகைமானியின் இந்த அடிப்பக்க கோடானது பிக்யூ கதிரின் மேலே மிகச்சரியாக அமைஞ்சிருக்கணும் பாகைமானியின் நடுப்புள்ளி பி அப்படிங்கிற முனையின் மேல் மிகச்சரியாக பொருந்தியிருக்கிற மாதிரி பாகைமானியை வைக்கணும் பாகை மனையை மிகச்சரியாக வச்சுட்டோம் நாம் வரைஞ்சிருக்கிற பிக்யூ அப்படிங்கிற கதிரானது இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக போகுது ஸோ கதிர் இந்த பக்கம்தான் வருது ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஜீரோவிலேருந்து இருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகணும் ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு டிகிரி அப்படிங்கும்போது இங்கே வரும் மிகச்சரியாக அங்கே புள்ளி வச்சுக்கணும் இந்த கதிரில் ஏதாவது ஒரு புள்ளியை குறிச்சுட்டு இதுக்கு ஆர் அப்படின்னு பெயர் கொடுத்துடலாம் நமக்கு தேவையான தொண்ணூறு டிகிரி கோணத்தை வரைஞ்சிட்டோம் தொண்ணூறு டிகிரி அப்படிங்கும்போது அளவு இப்படி சதுரம் போல் ஒரு வடிவத்தை நம்ம வரைஞ்சிக்குவோம் இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா கோணம் பி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கோணம் ஆர்பிக்யூ அப்படின்னு சொல்லலாம் ஆர் பிக்யூ அப்படி இல்லைனா கியூபிஆர் அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூறு டிகிரி நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்தது வரைமுறை பார்த்தரலாம் முதல்ல கதிர் தான் வரைஞ்சோம் பிக்யூ என்ற கதிர் வரைந்தேன் கோணமானியின் நடுப்புள்ளி பீவிலும் அடிப்பக்கோடு பிக்யூவிலும் பொருந்துமாறு வைத்து தொண்ணூறு டிகிரியை குறித்தேன் கோணம் பி அல்லது கோணம் ஆர் அல்லது கோணம் கியூ சமம் தொண்ணூறு டிகிரி நமக்கு தேவையான கோண அளவு ஆகும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு கணக்கிற்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ